மா கர்ம பல ஹேதுர் பூஹூ அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்கு. நீ நிஷ்காமமாக பகவத் அர்ப்பண புத்தியாக ஒரு கர்மா பண்ணேன்னா அது வந்து பலாயன கல்பத்தை, அதாவது நஹி நிஷ்காமேன பகவத் அர்ப்பண புத்தியா கிருதம் கர்ம பலாய கல்பத்தே இத்தியுக்தம். பலாய ந கல்பத்தே நஹி கல்பத்தே இத்தியுக்தம். ஸோ நிஷ்காமமாக ஒரு கர்மா வந்து பண்ணேன்னா அதை வந்து உனக்கு அது உனக்கு பலத்தை குறிக்காது. நிஷ்காமமாக எப்படி பண்ணணும் அப்படின்னா பகவத் அர்ப்பண புத்தியா பகவான்கிட்ட அர்ப்பித்த புத்தி, ஈஸ்வர அர்ப்பித்த புத்தியாக ஒரு கர்மாவை பண்ணிட்டேன்னா, சுவாமிகிட்ட ஒரு ஸ்லோகம் சொல்கிறதே வந்து பகவத் அர்ப்பண புத்தியாக சொல்லிட்டோம்னா அந்த ஸ்லோகத்தினுடைய அந்த ஸ்லோகங்கிற ஒரு கர்மா அந்த காரியம் அதனுடைய பலன் வந்து நம்மளை வந்து அடையாது. இதை பற்றி நீலகண்ட தீட்சிதர் வந்து ஆனந்த சாகர ஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார், துவத் பிரேரணேன மிஷதஹ ஸ்வசதோபி மாதஹ பிராமாதிக்கே அப்படி சதி கர்மணி மேன தோஷா மாத்ரா ஏவ தத்தமசனம் கிரசதா சுதஸ்ய கோ நாம வக்ஷதி சிசோஹோ அதிபுக்தி தோஷாம். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாயே அம்பாளை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய துவத் பிரேரணேன நீ என்னை பிரேரிக்கிறதுனால தான், நீ என்னை வந்து தூண்டு விடுறதுனால தான் மிஷதக ஸ்வசதோ அப்பி நான் கண் சிமிட்டுறதும் மூச்சு விடுறதுமே உன் பிரேரணையினால், அதனால் பிராமாதிக்கே அப்பி சதி கர்மணி மேன தோஷக நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கூட அது மே ந தோஷக என்னுடைய ந மே தோஷக என்னுடைய தோஷம் இல்லைம்மா. ஏன் எப்படி வந்து அவருடைய தோஷம் இல்லைன்னு நீலகண்ட தீட்சிதர் சொல்கிறார் அப்படின்னா, அடுத்த ரெண்டு வரியில் போடுறார், மாத்ரா ஏவ தத்தம் அசனம் கிரசதக சுதஸ்ய கோ நாம வக்ஷதி சிசோஹோ அதிபுக்தி தோஷாம். ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு வந்து சாதம் ஊட்டுறா, அசனம் அப்படின்னா சாதம், மாத்ரா ஏவ தத்தம் அசனம் அம்மாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு சாப்பாடு, யாருக்கு சுதஸ்ய அந்த குழந்தை அம்மாவால் கொடுக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுருக்கு, அதை வந்து யாராவது அதை பார்த்துட்டு என்ன குழந்தை நிறைய சாப்பிட்ருத்து அப்படின்னு சொன்னான்னா அந்த நிறைய சாப்பிட்டதுங்கிறது அந்த குழந்தையோட தோஷம் இல்லை, ஏன்னா அம்மா தான் அதுக்கு சாப்பாடை கொடுக்குறா. கோணாம வக்ஷதி சிசோகோ அதிபுக்தி தோஷாம், குழந்தை நிறைய சாப்பிட்ருத்துங்கிற ஒரு தோஷத்தை அந்த குழந்தை மேலே ஆரோபம் பண்ண முடியாது, ஏன் அம்மா தான் கொடுக்குறா. அதே மாதிரி நான் இங்கே கண் சிமிட்டுறதும் சுவாசிக்கிறதும் எல்லாமே உன்னுடைய பிரேரணையினால், அப்படி இருக்கும்பொழுது நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணேன்னா அது உன்னால் தூண்டுப்பட்டது தான். ஈஸ்வரார்ப்பித்த புத்தியோடு இந்த மாதிரி நம்ம நித்தியாநித்திய கர்மம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு உண்டான புண்ணிய பலமும் சேரப்போகிறதில்ல, பாப பலனும் சேரப்போகிறது.